ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவை நிறைவு செய்கிற விதமாக நம்ம சென்னை நகரில் அமைக்கப்பட்ட 1524 விநாயகர் சிலைகளையும் போய் நம்ம சென்னை கடல்ல கரைக்க போறாங்க. இதற்கான விநாயகர் ஊர்வலம் இன்னைக்கு நம்ம சென்னை நகர்ல நடக்க போகுது. இப்படி நம்ம ஏரியால இருக்கிற விநாயகர் சிலையை கடல்ல எடுத்துட்டு போய் கரைக்கிறதுக்கு ஒரு 17 ரூட்ஸ டிராபிக் போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சாலை வழியா தான் நீங்க உங்க விநாயகர் சிலையை எடுத்துட்டு போனா விநாயகர் ஊர்வலமானது இந்த வழியா தான் நடக்கணும்ன்ற மாதிரி ஒரு 17 ரூட்ஸ அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி விநாயகர் சிலையை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் கரைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பட்டினப்பாக்கம், ஸ்ரீனிவாசபுரம், பலகை நகர், காசிமேடு, நீலாங்கரை மற்றும் திருவற்றியூர் போன்ற பகுதிகளில் இந்த சிலைகளை கரைக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வழங்கியிருக்காங்க. இந்த ஊர்வலத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஒரு 16,500 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊர்வலம் நடக்கிறதுனால போக்குவரத்து மாற்றங்கள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டால் ஆமாம், செய்யப்பட்டிருக்கு. சாந்தம், திருவல்லிக்கேணி போன்ற பகுதிகள் எல்லாம் நிறைய போக்குவரத்து மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சிலைகளை கரைக்கும் இடங்கள்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு வணிக வாகனங்கள் செல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க. நான் ரொம்ப நாளா சென்னையில இருக்கேன், ஆனா பெரிய பெரிய சிலைகளை கடல்ல கரைச்சுதான் நான் நேர்ல போய் பார்த்ததில்லை அப்படின்ற ஒருத்தரா நீங்க இருந்தீங்கன்னா சூப்பரான சான்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக காத்திருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி சென்னையில இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.